ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ என்ன பார்க்க போகிறோம்னா ஒரு ஷாப்பிங் பிளாக் தான் பார்க்க போகிறோம். எங்கே போய் போகிறோம்னு கேட்டால் காஞ்சிபுரம் தான். பட்டுக்கு ஃபேமஸான இடம் காஞ்சிபுரம் இல்லையா, அங்கே தான் நாங்கள் போகிறோம். ஒரு பர்சனல் ஒர்க்குக்காக நாங்கள் அங்கே போகிறோம். ஸோ அங்கே அப்படியே பார்க்கும்போது இந்த கடையே நான் உங்களை வந்து இதோ பாருங்கள் பச்சை பாசன்ற கடைக்கு நாங்கள் உங்களை கூட்டிகிட்டு போகிறேன். வாங்க, ரொம்ப நல்லாயிருக்கும் அந்த கடைன்னு சொன்னாங்க. நானே இதான் ஃபஸ்ட் டைம் போகிறேன். ஸோ உங்களுக்கும் இது பிடிக்கும்னு நினைக்கிறேன். வாங்க, என்ஜாய் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். வாங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், என் கூட வந்து சேர்ந்து பாருங்கள். பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வாங்க இப்போ பாருங்கள், வீட்டிலேருந்து கடந்து வந்துட்டோம். இது பாருங்கள், இது வந்து ராஜீவ்காந்தி மெமோரியலு. பாருங்கள் எவ்வளோ இடம் பாருங்கள், இது ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த இடம். இது வந்து வீக் டேஸாக இருக்கிறதுனால இங்கே வந்து கூட்டம் இல்லை. இது வந்து ஹாலிடேஸ் டேஸாக இருந்ததுன்னா உங்களுக்கு நிறைய கூட்டம் இருக்கும், நிறைய வண்டிகள் கார்கள் எல்லாம் நிற்கும். ரொம்ப நீட்டாக மெயின்டைன் பண்ணுறாங்க. ஏன்னா அங்கே உள்ளே வந்து எந்த கவருமே சாப்பிடலாம் உள்ளே அலோவ் பண்ண மாட்டாங்க. ஆனால் பார்க்கெலாம் இருக்குது, நல்லா என்ஜாய் பண்ணலாம், அவ்வளோதான். இது ஒரு இண்டஸ்ட்ரியல் ஏரியா, ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த இண்டஸ்ட்ரியல் ஏரியா. ஃபுல்லாக வந்து கம்பெனிஸ் தாங்க இங்கே, எலக்ட்ரானிக் கம்பெனிஸ் தான் நிறைய. வந்து லாரிகள் தான் இங்கே நிறையா நிற்கும். பாருங்கள் ரோடெல்லாம் கூட எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இங்கே வந்து டெல் கம்பெனி இருக்குது, கனாடி கமிஷன், கொமேன் இருக்குது, நிறைய வந்து பெரிய பெரிய காலேஜஸ்லாம் கூட இங்கே நிறைய இருக்குது. இன்ஜினியரிங் காலேஜ்லாம் கூட இருக்குது இந்த பக்கம். ஸோ பாருங்கள் லாரி தான் நிறைய இருக்குது. பாருங்கள் இது பாருங்கள், ஒரு கம்பெனி இருக்குது பாருங்கள். இதான் வந்து சென் கொபைன். இது இதோடய என்ட்ரன்ஸ் எவ்வளோ பெருசு பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். அதோடய என்ட்ரன்ஸில் ஒரு கிளாஸில் வச்சுருப்பாங்க, ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ பாருங்கள் நாங்கள் டெல்லுக்கு வந்துட்டோம். டெல் கம்பெனி இது. நிறையா வந்து டிராக்டரு, ஜேசிபி மிஷின், ஏன்னா ரோடை எக்ஸ்டெண்ட் பண்ணுறதுனால அந்த மாதிரி தான் நிறைய இதுவாங்க. டெல்லு சுற்றி கம்பெனி தாங்க, ஃபுல்லாக கம்பெனி, கம்பெனி பஸ்ஸு இந்த மாதிரி தான் இருக்கும். இப்போ பாருங்கள் என்ட்ரு ஆகிட்டோம். பாருங்கள் காஞ்சிபுரம் மார்க்கெட்டுக்கு என்ட்ரு ஆகிட்டோம். இப்போ நம்ம போயிட்டுருக்கோம். இங்கே நிறைய வந்து பழங்காலத்து வீடுகள் தான், ஃபுல்லாமே ஓடு வீடுகள் அந்த மாதிரி தான் இருக்குது. அது வீடுகள்ன்றது மாத்திரம் இல்லாத கடைகளும் இருக்குது. அதுக்குள்ளே நிறைய வந்து பட்டு கடைகள் தான் இருக்குது. பெரிய பேனர் வச்சு ஷோரூம் அந்த மாதிரிலாம் இருக்காது இங்கே. ஃபுல்லாகவே ரெண்டு பக்கமும் பழங்காலத்து வீடு தான். அந்த வீட்டுக்குள்ளேயே பட்டு நெசவு பண்ணி அவங்களே உற்பத்தி பண்ணி விற்கிறாங்க, அந்த மாதிரி கடை தான். நம்ம வந்து இப்போது அந்த இடத்துக்கு தான் இப்போ போயிட்டுருக்கோம். எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். இங்கே என்னென்னா நிறைய ஃப்ரெஷ்ஷாக காய்கறிகள், சொந்த தோட்டத்தில் விளைஞ்ச காய்கறிகள்லாம் இருக்குது. அப்புறம் வந்து நிறைய மண் பாத்திரங்கள் இருக்குது, நிறைய டெம்பிள்ஸ் இருக்குது இங்கே. அதான் ரொம்ப ஃபேமஸாக இருக்குது பாருங்கள், பச்சை பாசர் பார்த்தீங்களா. இதுவும் பாருங்கள் பழங்காலத்து கடை வருங்க. இங்கே நிறைய கடைகள் தாங்க, சுற்றி கடைகள் தான். பாபுஷா இருக்குது, பிரகாஷ் டெக்ஸ்டைல் ஒன்று இருக்குது, அப்புறம் இந்த பச்சை பாஸ், மூணு கடை தான் பெரிய கடைன்னு சொல்கிறாங்க. அதில் இப்போ இந்த பச்சை பாசன்ற கடை வந்து கிராமத்து பணியிலே அந்த வீடு மாதிரியே பண்ணி அழகாக தூணெல்லாம் வச்சு ரொம்ப அழகாக செட்டப் பண்ணியிருந்தாங்க. என்ட்ரன்ஸ் ரொம்ப அழகாக இருந்தது, ரொம்ப கிராண்டாக இருக்குன்னு சொல்ல முடியாது, ஆனால் சிம்பிளாக இருந்தது, ஆனால் ரொம்ப அழகாக இருந்தது. இப்போ அந்த கடைக்கு தான் நாங்கள் இப்போ போக போகிறோம். உள்ளே நம்ம போகிறோம், என்ட்ரு ஆக போகிறோம். வாங்க பார்ப்போம். இப்போ பாருங்கள் எவ்வளோ ரோடே காலியாக தான் இருந்தது, ஏன்னா வீக் டேஸ் பார்த்தீங்களா. ஆனால் பாருங்கள் அந்த ஓடு மாதிரியே அழகாக பண்ணியிருக்காங்க, நல்லா இருந்துச்சு. அந்த தூண் அழகாக இருந்தது. அந்த பூலாம் கூட அவங்க ரொம்ப போடலை, ஏதோ மா இலையை வச்சு ஏதோ போட்டிருந்தாங்க. கிராமத்து பணியிலே இருந்தது என்ட்ரன்ஸு, ரொம்ப நல்லா இருந்துச்சு. உள்ளே போகும்போதும் நல்லா இருந்தது. ஏசி ஃபுல்லாக ஏசி தான். கீழே வந்து கார் பார்க்கிங்லாம் கூட வச்சுருக்காங்க பாருங்கள், ரொம்ப நல்லா இருந்துச்சு. உள்ளே வாங்க. நல்லா வந்து எல்லாமே நல்லா பேசுகிறாங்க. நிறைய இங்கே இருக்க சரௌண்டிங் இருக்கவங்க, வெளியில் உள்ளவங்க எல்லாமே இங்கே கல்யாணத்துக்கு வந்து பட்டுப்படம் எடுக்கிறவங்க இங்கே தான் வராங்க. பபுஷா இல்லைன்னா இந்த கடை தான் சொன்னாங்க, நல்லா இருக்குன்னு சொன்னாங்க. இங்கே பாருங்கள் நாங்கள் அந்த கடைக்குள்ளே என்ட்ரு ஆகிட்டோம். இந்த கடையில் எப்படின்னா பெட்ஷீட் தான் விரிக்கிறாங்க, சேர்ஸ்லாம் கிடையாது. அவங்களும் கீழே தான் உட்காறாங்க, நம்மளையும் கீழே தான் உட்காரணும். ஏன்னா அது உட்காந்து பார்க்குறதும் ரொம்ப நல்லா கன்வீனியண்ட்டாக இருக்குது. ஏன்னா நம்ம இவ்வளோ நேரம் தான் நம்ம நின்றுட்டு ரஷ்ஷில் உட்காந்து பார்ப்போம். ரொம்ப கூட்டமும் கிடையாது, ஆனால் கூட்டம் இல்லாத மாதிரியும் இல்லை. நம்ம ஃப்ரீயாக உட்காந்து பார்க்கலாம், நெரிசல் இல்லாத. இந்த கொரோனா டைமில் நெரிசல் இல்லாமல் நல்ல பொறுமையாக பார்க்குறதுக்கு நல்ல இடம். இந்த சாரீ பாருங்கள் நான் வச்சுருக்கேன் பாருங்கள். இதான் ஃபஸ்ட்டு நாங்கள் பார்த்தோம். இது ஒரு பாட்லி மாடல் சாரீ. இது 1400 ரூபா தான் சொன்னாங்க, ஆனால் வெள்ளி ஜரி. நல்லா இருந்தது இந்த சாரீ பார்க்கும்போது, ரொம்ப நல்லா இருந்துச்சு. அது ஒவ்வொன்றா எடுத்து காமிக்கிறோமா உங்களுக்கு எது எது பிடிக்கும். இது ரெட்டு இருக்குது பாருங்கள், இந்த ரெட்டும் வந்து வெள்ளி ஜரி தான். இப்போ அவர் எடுத்து காமிக்கிறது எல்லாமே வெள்ளி ஜரி தான். நல்லா இருந்துச்சு அந்த ஜரி சாரீ. அடுத்தது சாரீ அந்த பக்கம் வச்சுருக்காரு பாருங்கள், அது கோல்டு ஜரி, அதுவும் 1400 ரூபா தான். அந்த கட்டம் போட்டு வச்சுருக்காரு பாருங்கள், அதுவும் 1400 ரூபா தான். எல்லாமே இப்போ எடுத்து காமிக்கிறது எல்லாமே 1400க்கு தாராளமாக கொடுக்கலாம், நல்ல ரேட்டு தான். நம்ம பார்த்து நிறைய கலர்ஸ் இருந்தது, ஸ்டஃப் ரொம்ப நல்லா இருந்தது, ரொம்ப நைஸாகவும் இருந்தது, நல்லா இருந்தது. தாராளமாக கொடுக்கலாம் அது. எங்களுக்கு அது இது ரொம்ப பிடிச்சிருந்தது அந்த சாரீ. இதெல்லாம் ரொம்ப கிராண்டாக இருந்தது, அதனால் எங்களுக்கு அதெல்லாம் வேண்டானோ, அதனால் அவர் எடுத்து தனியாக வச்சுட்டாரு. அப்புறம் பாருங்களேன், வேறு அடுத்த ரேட்டுக்கு உள்ளே இதை கொஞ்சம் காமிக்கிறேன் அப்படின்னு சொல்லி காமிச்சிட்ருக்காரு. இப்போ பாருங்கள் இந்த க்ரீன் பாருங்களேன்,
இது 3000 சம்திங் தான் கரெக்டாக எனக்கு ரேட் தெரில, ஆனால் 3000ன்றது மட்டும் நீ ஞாபகம் இருக்குது. அதில் பாருங்கள் ஜரிக்கு பாருங்கள், பிங்க்கு கலரே டிஃப்ரெண்ட்டாக இருந்தது, பார்டர் கலர்ஸாமே டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. அதே மாதிரி பாருங்கள் இந்த அந்த வெந்தய கலர் பாருங்களேன், அதுக்கு ரோஸ் பார்டர், அப்புறம் பாருங்களேன் இந்த ரோஸுக்கு ரோஸ் பார்டரே போட்டிருந்தாங்க, அதுவும் நல்லா இருந்தது. அது உள்ள ஒரு சின்ன சின்ன டிசைன் மாதிரி ரொம்ப த்ரெட்டு ஒர்க்கு அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாதுங்க. ஆனால் லைட் வெயிட்டு ரொம்ப சாரீ ரொம்ப நல்லா இருந்தது. இந்த பார்டர் பாருங்களேன் என்ன அழகாக இருக்குது பாருங்களேன், என்ன ஒரு டிஃப்ரெண்ட் கலர் பாருங்களேன், சூப்பராக இருந்துச்சு இந்த கலரு. நான் காமிக்கிற சாரீயில் உங்களுக்கு எந்த கலர் பிடிச்சதுன்னு சொல்லுங்கள் கமெண்டில். இப்போ பாருங்கள் அடுத்து, ஆக்சுவலாக இந்த கடைக்கு நான் இங்கே ஏன் வந்தேன்னு சொன்னால், எங்கள் சொந்தக்கார பிள்ளைக்கு ஒரு பிள்ளைக்கு கல்யாணம் ஆக போகுது. அந்த பிள்ளை வந்து கொஞ்சம் கிராமத்தில் இருக்கா, அவளுக்கு இங்கே அவ்வளோவா தெரியாது, சென்னை அவ்வளோவா தெரியாது. ஸோ அவள் என்ன சொன்னானா, நீங்கள் சென்னையில் இருக்கிறதுனால, நீங்கள் காஞ்சிபுரம் பக்கத்தில் இருக்கிறனால கொஞ்சம் நீங்கள் போய் பார்த்துட்டு சொல்லுங்கிறீங்களா சித்தின்னு சொல்லி என்கிட்ட கேட்டா. ஸோ சரி சொல்கிறேம்மா, நான் பார்த்துட்டு வரேன், உனக்கு லீவ் போட முடியலை. அவள் சென்னையில் வந்து இருந்து வேலை பார்க்குறா, ஆனால் அவங்க அம்மா அப்பா இருக்கிறது எல்லாமே கிராமத்தில் இருக்காங்க. அதனால் அவளுக்காக தான் நாங்கள் இங்கே வந்தோம். சரி அப்படியே உங்ககிட்டயே அதை ஷேர் பண்ணலாமே அப்படின் தான் இதை காமிக்கிறேன். அவளுக்கு அவள் லீவ் போட முடியாதனால நாங்கள் அவளை கூட்டிகிட்டு வரல. சரி சாரியை பார்த்துட்டு சொல்கிறோம், சண்டே போய் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொன்னான். ஸோ அதனால தான் உங்ககிட்ட காமிக்கிறது. பாருங்கள் ப்ளூ, ப்ளூக்கு பாருங்கள் பிங்க்கு, இது சாதாரணமாக நம்ம பார்த்துருப்போம், இது அந்த காலத்து கலர் மாதிரி இருந்தால் கூட. ஆனால் ரொம்ப அழகாக இருந்தது இந்த சாரீ ப்ளூவில், ரொம்ப அழகாக இருந்தது. இது எல்லாமே 3000 சம்திங் தான் அந்த சாரீ எல்லாமே. கொடுக்கலாம் தாராளமாக, லைட் வெயிட்டுங்க சாரீஸ் வந்து, லைட் வெயிட் முன்னாடி மாதிரி நம்ம காலத்துலலாம், இப்போ எங்கள் காலத்துலலாம் சாரீஸ்லாம் பட்டு சாரி கட்ட முடியாது, அவ்வளோ வெயிட்டாக இருக்கும். அப்படி வெயிட்டாக இல்லை, லைட் கலர் நல்லாயிருக்கு, வெயிட் ரொம்ப கம்மியாக இருக்குது, தாராளமாக கொடுக்கலாம். சாஃப்ட் சில்க்கு பாருங்கள், இவ்வளோ கூட்டம் இருக்குது பாருங்கள், எல்லாமே உட்காந்து தாங்க பார்ப்பாங்க. கீழ் ஃப்ளோர் இது, இது கிரவுண்ட் ஃப்ளோரு. இது வந்து 1000 10,000 வரைக்கும் கீழே, மேலோட மாடி இருக்குது, அதில் வந்து 10,000 1,00,000 வரைக்கும் வச்சுருக்காங்களா, ஃபுல்லாக வெட்டிங் சாரியாக. ஸோ இதனால் நாங்கள் இங்கே பார்க்க இந்த ரேட்டுக்கு பார்க்க வரோன்றதுனால நாங்கள் கீழே வந்தோம். பாருங்கள் பிளைன் ப்ளவுஸ் தான், ரொம்ப நல்லா இருந்துச்சு, இந்த சாரியும் நல்லா இருந்தது. அதெல்லாம் உங்களுக்கு எப்படி தெரியுதுன்னு தெரில, ஆனால் ரொம்ப நேரில் ரொம்ப அழகாக இருந்தது அந்த கலர். எல்லாத்தையும் பிரித்து பிரித்து காமிச்சிட்ருக்காரு, நாங்கள் எந்தெந்த கலர் பிடிக்குன்னு சொல்கிறோமோ அந்த கலர்லாம் அவர் பிரித்து காமிச்சிட்டு இருந்தார். நாங்கள் இப்போ எங்களுக்கு வேண்டாம் அந்த கலர்னால் அவங்க அதை பிரிக்க மாட்டேங்கிறாங்க, நமக்கு எது பிடிக்குதோ அதை மட்டும் அவங்க பிரித்து காமிக்கிறாங்க. அப்புறம் ஒரு சாரி, இது எல்லாமே அதை வேண்டானோன்னு அது எல்லாமே எடுத்துட்டார் அவர், 1400 சாரி அதெல்லாமே, அதனால் அதை அவர் எடுத்துட்டாரு. இந்த வெந்தய கலர் ரொம்ப நல்லா இருந்தது, அதை பிரித்து காமிக்க சொன்னோம். சரி அந்த கலர் அந்த பிள்ளைக்கு பிடிக்குதா பார்க்கலான்னா, ஃபோட்டோஸ் எடுத்துருக்கோம் நிறையா, அதெல்லாம் அவட்ட காமிச்சிட்டு தான் அதுக்கப்புறம் சூஸ் பண்ணணும். இந்த கலர் கூட பாருங்கள் ரொம்ப நல்லாயிருக்கு. பாருங்கள் நான் இந்த கலரில், வெந்தய கலரில் இந்த பார்டர் நான் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன். க்ரீன் கலர் பார்த்துருக்கேன், இந்த மாம்பழ கலருக்கு க்ரீன் கலரு, ஒய்லெட் போடுவோம், ப்ரௌனு அந்த மாதிரி தான் பார்த்துருக்கேன். இந்த பிங்க் எனக்கு வித்தியாசமாக இருந்துச்சு, நல்லா இருந்தது, கொடுக்கலாம் தாராளமாக கொடுக்கலாம். அவங்களே முந்தியெல்லாம் கூட அவங்களே போட்டு தந்துடுறாங்க, நல்லாயிருக்கு பாருங்கள், நல்லா நீட்டாக வச்சுருக்காங்க எல்லாமே. கடைகள் எல்லாமே நல்ல நீளமாக இருக்குதுங்க, கடை செம நீளம், எல்லாமே வுட்டு ஒர்க் தான் பண்ணியிருக்காங்க, சூப்பராக இருக்குது. அது பாருங்கள் இந்த கலர் பாருங்களேன், ரொம்ப நல்லா இருந்தது. இதுவும் 3000 சம்திங் தான் அதில், அந்த இப்போ இந்த வெரைட்டி எல்லாமே 3000 தான். இந்த கலர் ரொம்ப அழகாக இருந்தது, அதை நாங்கள் பிரித்து காமிக்கணும், பிரித்து காமிப்பார் பாருங்களேன். அந்த கலர் பார்டர்லாம் பாருங்களேன், ரொம்ப நல்லாயிருக்கும் அந்த பார்டர், சூப்பராக இருக்குது, நைஸ் கலர், எனக்கு ரொம்ப பிடிச்சிது இந்த கலர் சாரீ. இது பாருங்கள் கிரே கலரு பார்டர் பாருங்களேன், என்ன அழகாக இருக்குது பாருங்கள். அது ப்ளவுஸ் வந்து அந்த பிங்க் தான், ஃபோட்டோ எப்படி கேட்டேன் நல்லாயிருக்கும், அழகாக இருக்கும், யார் வேணால் கேட்டலாம், கருப்பானவங்களும் கேட்டலாம், குண்டானவங்க கேட்டலாம், யார் வேணால் கேட்டலாம், ரொம்ப அழகாக இருக்கும் அந்த சாரீ, வித்தியாசமாக இருக்கும் பாருங்கள் அந்த கலரு, சூப்பராக இருந்துச்சு. அப்படியே சில்க் சாரீனே சொல்ல முடியாதுங்க, அப்படியே சும்மா செம சாஃப்டாக இருந்தது. அதையும் நாங்கள் பார்த்துட்டு வச்சுட்டோம், அதனால் அது அதுக்கு மட்டும் பிரித்து காமிச்சார். இப்போ இது காமிக்கிறார் பாருங்களேன், இது ட்ரெஸ்ஸார் சில்க்கு காமிங்கன்னு சொன்னோம், ஆனால் இது வந்து அந்த பிங்க்கு வந்து 3000, இதெல்லாம் 4000 சொன்னாங்க. இந்த இதெல்லாம் நானால் எனக்கு இது 4000 ஜரிகவே இல்லை, ஆனால் சாஃப்டாக இருந்தது. அது ரொம்ப ரேட் என்னவோ எனக்கு இன்னும் ஜாஸ்தியாக இருக்க மாதிரி தெரிஞ்சு, அதனால் நீங்கள் அதை பிரிக்க வேண்டாம்னு சொல்லிட்டோம். அந்த பிங்க்கு கையில் வச்சு அந்த பிங்க்கு மட்டும் 3000 சொன்னார், அதுவும் நல்லா தான் இருந்துச்சு. ஆனால் ரொம்ப அவர் என்ன சொன்னார்னா, பட்டு சாரிமா ஜரிகெல்லாம் இருக்காது, ரொம்ப நல்லாயிருக்கும் உங்களுக்குனாரு. 4000 எனக்கு இன்னும் டூ மச்சாக தெரிஞ்சிச்சு, அதனால் நாங்கள் அதை எதுவுமே ரொம்பலாம் பார்க்கல. இதில் நிறைய கலர்ஸ் போட்டிருந்தாங்க பாருங்கள், அங்கே பாருங்கள், அது ஒரு கல்யாணம் ஆக போகிற பிள்ளைங்க போல் அது வச்சு பார்த்துட்டு இருந்ததுங்க அவங்க. இப்போ பாருங்கள் கடையை பாருங்களேன், எவ்வளோ பெருசு பாருங்கள்,
எல்லாமே உட் ரேக் தான், சூப்பராக இருந்துச்சு. இந்த க்ரீன் கலர் சாரி பாருங்களேன், இதுவும் 3000 சம்திங் சொன்னார். ஆனால் அதில் ஜரியோ லைட்டாக ஜரிய இருந்தது, எனக்கேனோ அது டூ மச்சாக தெரிஞ்சிச்சு. இந்த இது பாருங்களேன் சில்வர் கலர், இது நல்லா இருந்தது. இதுக்கு பிளாக் கலரில் ப்ளவுஸ் கொடுத்துருந்தாங்க, நாட்டெல்லாம் போட்டு நல்லா தான் இருந்துச்சு, அந்த கலர் நல்லா இருந்தது. ஆனாலும் 3000 ஜரிய இல்லாமல் கொடுக்கவா அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுச்சு, என்னோடய பர்சனல் ஒப்பீனியன் அது. மற்றபடி உங்களுக்கு அது பிடிச்சதுன்னா நீங்கள் வாங்கிக்கலாம், அந்த அளவுக்கு நல்லா தான் இருந்தது, ஸ்டஃப் நல்லா இருந்ததுங்க, தாராளமாக கொடுக்கலாம். ஆனால் எனக்கு ஓவர் வியூ பாருங்களேன், அந்த கடையோட ஓவர் மேலெலாம் பாருங்களேன், உட்டில் பண்ணியிருந்தாங்க, ஏதோ டிசைன்லாம் பண்ணியிருந்தாங்க, ரொம்ப நல்லா இருந்தது பார்க்குறதுக்கு. கடையை பார்த்தா பயங்கர லுக்காக இருந்தது கடை, வெளியில் பார்த்தா சின்ன கூடார மாதிரி தெரிகிற மாதிரி இருக்குது பாருங்கள், ஆனால் உள்ளுக்குள்ளே ரொம்ப அழகாக கிராண்டாக வச்சுருக்காங்க, நீட்டாக வச்சுருக்காங்க, நல்லா இருந்துச்சு. இந்த சாரீ பாருங்களேன், இது ஒரு பாட்லி சாரீ, பட்டிலே பாட்லி வருது, நான் இப்போ தாங்க பார்க்குறேன், நல்லா இருந்துச்சு. கான்ட்ராஸ்ட் கலராக கொடுத்துருக்காங்க, இது பாருங்கள் ஸ்கை ப்ளூ, பட் உங்களுக்கு அது எப்படி தெரிதுன்னு தெரில வீடியோவில், நேரில் ரொம்ப நல்லா இருந்தது. அதுக்கு டார்க் கலரில் கொடுத்துருந்தாங்க, இங்கே ஃப்ரில்ஸ் வருது பார்த்தீங்களா, அந்த இடத்துல ஒரு மாதிரி மாங்கா மாங்காவாக டிசைன் போட்டு ரொம்ப நல்லா இருந்தது. ப்ளவுஸ் வந்து பிளெயின் ப்ளவுஸு டார்க் ப்ளூ, அதேமாதிரி இது வந்து கனகாமர கலர், இதுக்கு க்ரீன் கலரில் இங்கே வந்து ஃப்ரில்ஸ் வைக்கிற இடத்துல டிசைன் போட்டு வச்சுருந்தாங்க, அதுவும் நல்லா இருந்தது. ரெண்டு கலருமே ரொம்ப நல்லா இருந்துச்சு, எனக்கு இந்த ஸ்கை ப்ளூ ரொம்ப பிடிச்சிருந்துச்சுங்க, நல்லா இருந்தது. அந்த சாரீ பார்டர் கூட பாருங்களேன், ரெண்டு டபுள் சைட் பார்டர் தான், வெயிட்டே கிடையாது, சுத்தமாக வெயிட்டே கிடையாது, நல்லா இருந்துச்சு அந்த சாரி. அந்த முன்னாடி இருக்கிற அந்த டிசைன் ரொம்ப நல்லா இருந்துச்சு, அது பாருங்களேன் உள்ளெல்லாம் பாருங்களேன், த்ரெட் ஒர்க்லாம் எதுவுமே கிடையாதுங்க, எதுலேயுமே த்ரெட் ஒர்க் கிடையாது, எல்லாமே ஜரி ஒர்க் தான். அங்கே பாருங்களேன் முந்தி, இது அடுத்தது காமிப்பார் பாருங்கள் அவர், அது பாருங்கள் இதுதான் நம்ம ஃப்ரில்ஸ் முன்னாடி வரும் பார்த்தீங்களா, அதில் வர்றது. ப்ளவுஸ் பாருங்கள் பிளெயின் ப்ளவுஸ் எப்படி இருக்கும் பாருங்களேன், கெட்டினா சூப்பராக இருக்கும், ரொம்ப அழகாக இருக்கும் அது கெட்டினா. இது ஃபோட்டோக்கு ரொம்ப அழகாக இருக்கும், நேரில் நல்லா இருந்தது. இந்த இடத்துல உங்களுக்கு கேமராவில் எப்படி தெரியுதுன்னு எனக்கு தெரியல, ஆனால் அழகாக இருந்துச்சு அந்த கலர் ஜரி, ரொம்ப நல்லா இருந்தது, சூப்பராக இருந்துச்சுங்க. உங்களுக்கு இந்த சாரீ பிடிச்சிருக்கான்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். இதுவும் 3000 தான் இந்த புடவையும், கொடுக்கலாம், தாராளமாக கொடுக்கலாம், 3000 கொடுக்கலாம். இது பாருங்களேன் இந்த கலர் பாருங்களேன், இதுவுமே ரொம்ப நல்லா இருந்தது, எல்லோவுக்கு ஒரு மாதிரி பிங்க் பாருங்கள் கொடுத்துருக்காங்க பாருங்கள், நல்ல ஹை பார்டர் இது, மேலே ஒரு ஜெரி கொடுத்துருக்காங்க பாருங்கள், உள்ளே ஒரு டிசைன் வந்துருக்கு பாருங்களேன், இது எல்லாமே அந்த ரேஞ்சு தாங்க. இது வந்து கட்டம் போட்ட டிசைனு, இது பாருங்களேன் முந்தி பாருங்கள், ரொம்ப நல்லா இருந்தது, முந்தி சூப்பராக இருந்தது, அங்கே இருங்க கிராண்டாக இருக்குது பாருங்களேன் ஜெரி பாருங்கள். ப்ளவுஸில் கையில் வந்து இந்த மாதிரி டிசைன் வரும், மாங்காய் மாதிரி டிசைன் வந்து அதில் ஜரி வரும், நல்லா இருந்தது, வித்தியாசமாக இருந்துச்சு. இந்த எல்லோனால் அதுவே இந்த ஒரு கலரே மங்களகரன்றதே, இந்த எல்லோவுக்கு சூப்பர், எதை போட்டாலும் நல்லா இருக்குங்க இந்த எல்லோவுக்கு. இந்த பாருங்கள் இது 1400 சில்வர் ஜரி பாருங்கள், அது நல்லாயிருக்கு, தாராளமாக கொடுக்கலாம். 1400 இந்த சாரீ ரொம்ப நல்ல ஒர்க்ஃபுல் சாரிங்க, இந்த ரெட்டுமே நல்லா இருந்தது, எல்லாமே சில்வர் ஜரி தான். நாங்கள் அந்த பிள்ளைக்கு ஒரு 3 கலரை சூஸ் பண்ணோம், 3 கலர் எடுத்து அனுப்பியிருக்கோம், அவளுக்கு எது பிடிக்குதோ அதை போய் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு டிசைட் பண்ணிவிட்டு நாங்கள் சொல்லி வச்சுட்டு வந்திருக்கோம் அவங்ககிட்ட. இந்த பாருங்கள் இந்த கலர் பாருங்களேன், பேரட் கலரு, ஆனால் பேரட் கலர் டிசைனே கொடுத்துருக்காங்க பாருங்களேன், சூப்பராக இருக்குது பாருங்க, இது ரொம்ப அழகாக இருந்ததுங்க இந்த சாரீ. நான் வேறு சாரீஸ்லாம் பாட்லி சாரீ பார்த்துருக்கேன், நானே கூட ஒன்று வச்சு கட்டியிருக்கேன், ஆனால் எனக்கு பட்டு சாரியில் இதுதான் நான் ஃபஸ்ட்டு டைம் பார்க்குறது. அவருங்க 5600 இது எல்லாமே 1400 தான், சூப்பர் சாரி, தாராளமாக கொடுக்கலாம் இது 1400 எல்லாத்தையுமே. வெள்ளி ஜரி தான், நல்ல ஹைட்டாகவே போட்டிருந்தாங்க பாருங்கள், இது ஒரு மாதிரி டிசைன் போட்டு அதில் வெள்ளி ஜரி. அப்புறம் இது பாருங்களேன் இந்த பிங்க்கு, இந்த பிங்க் கூட நல்லா இருந்தது, இதில் வந்து எல்லோ கலரில் என்ன பார்டர் போட்டிருக்காங்கன்னா அதுவும் வெள்ளி ஜரி தான், வெள்ளி ஜரி தான், ஃபுல்லாகவே பிங்க்கு தான், ஆனால் முந்தாணி ரொம்ப நல்லா இருந்துச்சு, கெட்டினா ரொம்ப அழகாக இருக்கும் இந்த சாரி பாருங்க, முந்தாணி இது உள்ள எல்லாமே பாருங்கள் ஜரி தான். இது பாருங்கள் பிளெயின் ப்ளவுஸு, இது பாருங்களேன் இந்த ப்ளூ, இது ஜரியே கிடையாது, ஆனால் வந்து பாட்லி சாரி. அங்கே பாருங்கள் முன்னாடி பிங்க் வர்ற மாதிரி, ஃப்ரில்ஸ்கிட்ட பிங்க் வர்ற மாதிரி ப்ளவுஸ் வந்து பாருங்கள் அந்த ரோஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள், எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள், சூப்பராக இருக்குது, சரி கூட ரொம்ப நல்லா இருந்துச்சு, ஜரி கிடையாது ஆனால் அதில் தாராளமாக கொடுக்கலாம். இதுவுமே 3000 தான். இது பாருங்கள் கடை என்ட்ரன்ஸ் பார்த்தீங்களா எப்படி இருக்குன்னு, இப்போ எல்லாம் பார்த்து முடிச்சுட்டு நாங்கள் வீட்டுக்கு கிளம்பிகிட்ருக்கோம், ரெண்டு பக்கமும் நல்ல செடிகள், நல்ல மழை, நல்லா என்ஜாய் பண்ணோம், சூப்பராக இருந்தது, நல்லா சிலு சிலுன்னு காற்று வேறு, ரொம்ப நல்லா என்ஜாய் பண்ணிட்டு வந்துட்டோம். நீங்களும் இந்த வீடியோ பாருங்கள், எது இது பிடிச்சிருக்கு, எந்த சாரி பிடிச்சிருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய் பாய், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம்.